என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ காமிக்ஸ் கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு இன்ஸ்பெக்டர், நாலு கான்ஸ்டபிள் இருந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல சர்வ சாதாரணமா ரெண்டு மர்டர் நடந்திருக்கு. இல்ல சார், வைத்தீஸ்வரி மர்டர் கேஸ் முடிஞ்சு போன விஷயமாச்சே. அந்த வாட்ச்மேன் ஏதோ உளறான், என்கொயரி பண்ணிட்டு வரலாம்னு தான் போனோம் சார். விஷயம் இவ்வளவு சீரியஸா ஆகும்னு எதிர்பார்க்கல சார். ஒரு போலீஸ்மேன் இப்படி பேசக்கூடாது சிவகிரி. 24 ஹவர்ஸ் அலர்ட்டா இருக்கணும். மேலிடத்துல இருந்து எனக்கு பிரஷர் மேல பிரஷர் வருது. பப்ளிக் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? எப்படியும் 24 ஹவர்ஸ்ல அக்யூஸ்ட புடிச்சிருவோம் சார். ஏதாவது ஒரு சின்ன ஆதாரமாவது கிடைச்சதா சார்? அந்த அக்யூஸ்ட் தப்பிச்சு போன பைக் நம்பரை நோட் பண்ணிருக்கேன் சார். விசாரிச்சீங்களா சிவகரி? விசாரிச்சோம் சார். அது திருமலை வாயில் சப் இன்ஸ்பெக்டரோட வண்டி. வாட்? ஆமா சார், ஒரு போலீஸ் ஆபீசரோட வண்டியை திருடி யூஸ் பண்ணிருக்கான். உண்மையை சொல்றேன்னு சொன்ன வாட்ச்மேன ஒரு அக்யூஸ்ட் ஷூட் பண்ணிருக்கான். போலீஸ் கிட்ட மாட்டினவன இன்னொருத்த ஷூட் பண்ணிருக்கான். இவன் தனிப்பட்ட ஆள் இல்ல, இவன் பின்னால ஒரு பெரிய கேங்க இருக்கு. வாட்ச்மேன் சாட்சியத்தை வச்சு வைத்தீஸ்வரிய கொலை பண்ணது வைரம் தான் தப்பா முடிவு பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க, அப்படிதானே? இல்ல சார், வாட்ச்மேனோட சாட்சி மட்டும் இல்ல, கொலைக்கான மோட்டிவும் கரெக்டா இருந்துச்சு. குத்தப்பட்ட நைஃப்ல வைரத்தோட கைரேகை இருந்துச்சு. நாங்க அங்க போகும்போது கத்தி வைரத்தோட கையில தான் இருந்துச்சு சார். அதெல்லாம் இருக்கட்டும் சிவகிரி, வைரம் தனிப்பட்ட ஆளு, அவரும் இப்ப ஜெயில இருக்காரு. உண்மையை சொல்றேன்னு சொன்ன வாட்ச்மேன கொன்னு இருக்காங்க. இந்த அட்டம்ப்ட்ல ரெண்டு பேர் ஈடுபட்டு இருக்காங்க. கள்ள துப்பாக்கிய யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா வைரம் குற்றவாளி இல்ல, கொலை பண்ணது வேற ஒரு குரூப் இருக்கலாம் சார். இருக்கலாம்ல, அதான் உண்மை. உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிங்க சார். இதுல இன்னொரு கோணத்திலயும் யோசிக்க வேண்டியிருக்கு சார். வைரம் கொலை குற்றவாளின்னு கோர்ட்ல தண்டனை கொடுத்த நாள்ல இருந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோம்னு சக்தியும் லாயர் ஜீவாவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சார். சோ அவங்களே பிளான் பண்ணி வாட்ச்மேனை விட்டு உண்மையை சொல்றேன்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்கலாம்ல சார். அப்படின்னா சக்தி பின்னால ஒரு பெரிய குரூப் இருக்குன்னு சொல்றீங்களா? அவங்க என்ன கேங் லீடரா? அப்படி சொல்லல சார். அந்த கோணத்திலயும் விசாரிச்சு பாக்குறது நல்லதுன்னு சொல்றேன் சார். விசாரிக்கிறது தப்பு இல்ல. எனிவே சிவகிரி, உண்மையான குற்றவாளிய நீங்க இம்மிடியட்டா அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லனா மேலிடத்துக்கு நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாரு. பக்கத்து வீட்டு லதா அத்தையா இருப்பாங்க. லதா அத்தை இல்ல, லக்ஷ்மி, லக்ஷ்மி நாராயணன் வந்திருக்கேன். வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஏய், என்னடா ஸ்வீட்டோட வந்திருக்கற? எனக்கு பையன் பிறந்திருக்கான்டா. ஏய் லக்ஷ்மி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அப்பா ஆயிட்டியாடா? ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்கீங்க, கங்க்ராட்ஸ். எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்ஸ் பா. மகேஸ்வரி, இது உள்ள வச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் காஃபி கொடுங்களேன். இது எடுத்துட்டு வா. லட்சுமி, உள்ள வா, உங்ககிட்ட பேசணும். சரி வாடா. சரி, இப்பதான் அந்த போட்டோ மாட்டினேன். அப்படியா? சரி, உனக்கு குழந்தை எப்ப பிறந்துச்சு? நேற்று ராத்திரி 11 மணிக்கு என் பையன் பிறந்தாடா. அவன் பிறக்கும் போது நீ ஹாஸ்பிட்டல் இருந்தியா? ரொம்ப டென்ஷனா இருந்துச்சா? த்ரில்லிங்காக இருந்திருக்குமே. உன் பையன் பிறந்தோன்னே அழுதுருப்பானே, அந்த சவுண்டை கேட்டோன்னே உனக்கு எப்படி தான் இருந்தது? அந்த சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது, அனுபவிச்சா தான் தெரியும். என் பையன் குரலை கேட்டதும் அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சுடா. அதை விட ஃபஸ்ட் டைம் என் குழந்தைய பார்த்ததும் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லைடா. எனக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கு. ரவி, என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைடா. மகேஷ் ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆனப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவ்வளோ சந்தோஷமா எண்ணிட்டு இருந்தேன்டா. ஆனா அவ அவங்க அப்பா உயிரை காப்பாத்தணும்னு கலைச்சிட்டாடா. இப்போ அந்த சந்தோஷம் மிஸ் ஆயிடுச்சுடா. எனக்கு பொதுவா குழந்தைங்கனாலே உயிர்றா. இப்பதான் நீ மகேஸ்வரியோட ராசி ஆயிட்டா. நீ எதுக்கும் கவலைப்படாத ரவி, கூடி சீக்கிரம் உனக்கும் குழந்தை பிறக்கும்டா. என்னங்க,
உங்க ஃப்ரெண்டுக்கு காஃபி ரெடி. ஆ, இதோ வந்துட்டோம், வாடா எடுத்து கூடா. மகேஸ்வரி, உனக்கும் ரவிக்கும் ஒரு பிளசன்ட் ஷாக் கொடுக்க போறேன். பிளசன்ட் ஷாக்கா? என்னடா அது? நீ உன் ஒய்ஃபும் ஜாலியா 10 days சிங்கப்பூர் போறீங்க. என்னடா சொல்ற? ஆபீஸ் விஷயமா நான் சிங்கப்பூர் போறதா இருந்துச்சுல்ல, எனக்கு குழந்தை பிறந்ததால சந்தோஷத்தை நீ அனுபவி. உனக்கு பதிலா ரவி சிங்கப்பூர் போட்டுன்னு மேடமே சொல்லிட்டாங்க. உன் கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியுமே. உடனே உனக்கும் மகேஸ்வரிக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த வாவ் மகேஷ், நம்ம சிங்கப்பூர் போறோம். மகேஸ்வரி ரவி, இது அஃபீஷியல் ட்ரிப் மட்டும் இல்லை, உங்களுடைய ஹனிமூன் ட்ரிப்பும் கூட. கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு அழகான மருமகளை பெற்று கொடுக்குறீங்க, புரியுதா? நிச்சயமா லட்சுமி, இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேடம்க்கு நன்றி சொல்லி ஆகணும். வா, போய் சொல்லிட்டு வந்துடலாம். ஓகேடா. மகேஷ், இந்த டிக்கெட் இருக்கு, பத்திரமா வச்சுக்கோ. வாடா. அதிகாலையில கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்களே, அதுவும் போலீஸ்காரங்க அடிக்கிற மாதிரி கனவு கண்டனே. அய்யோ, போலீஸ்காரங்க பொம்பளை கூட அடிப்பாங்களா என்ன? நாம கண்ட கனவை இவங்கிட்ட சொல்லி பலன் கேட்கலாமா? ஏய் பாக்கியா, நீ என்ன இந்த வீட்டு மகாராணியா? தெய்வமும் சாரும் வீட்டுல இல்லாத நேரத்துல நீ பாட்டுல சோபால உட்காந்து போஸ் கொடுத்துட்டு இருக்க. பட, நீ வேற ரோதனை பண்ணிக்கிட்டு சும்மா வீட்டுல வெட்டியா உட்காந்துருக்காம இருக்கிற டேபிள் டிவி எல்லாம் தொடச்சி வை. அதிகாரம் கொடி கட்டி பறக்குது. நான் வேற கோழி கூப்பிட கண்ட கனவால என் வயித்த கலக்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் வேற வேலைய பாருந்துகிட்டு. ஆஹா, நம்ம ராசிக்கு ரிஷப ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்குன்னு பாப்போம். மேஷம் ரிஷபம், ரிஷபத்துக்கு துக்கம், துக்கம்னு போட்டிருக்கேன். வேலை பார்க்க சொன்னா காலண்டர் பாத்துக்கிட்டு இருக்க. நீ என்ன ஆபீஸ்ல போக போற? என்ன பெரிய இவரு? என்ன பாக்கியம்? என்ன பள்ளி தலையில விழுந்துருச்சு? தலையில விழுந்துருச்சா? கொஞ்சம் பள்ளி விழும் பழம் தலையில விழுந்தா கலகம் உள்ள போட்டுருக்கோ. ஐயோ, என்னடா அப்படி சொல்ற? இல்ல இல்ல, தலையில விழுல, காதுல விழுந்து சோடல விழுந்துருச்சு. ரைட்டு தோல் பட்டையா? ரைட்டு. ஐயா, என்ன லைட் தோல் பட்டையில விழுந்தா பிரச்சனை என்ன போட்டுருக்கு? நோரவையோ நோரவையோ, இன்னைக்கு உனக்கு என்னமோ ஆக போகுது போ. ஐயோ, என்னென்னமோ சொல்றானே. முருகா ஆடவா, திருச்செந்தூர் வேலைவா, என்னை காப்பாத்துப்பா, காப்பாத்து. முருகா முருகா முருகா, காலையில கெட்ட கனவு, காலண்டர்ல தூக்கம், தலைமையில பள்ளி, எல்லாம் கெட்டதாவே நடந்துகிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, வைத்தீஸ்வரி ஆவி வந்து என்ன பழிவாங்க போகுது. முருகா, ஐயோ, போலீஸ் நம்மளை தேடிதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா? கடவுளே, யாரையுமே காணா. யாரையா வீட்டில் ஒரு கடமை கண்ணியம் தவறாத போலீஸ் அதிகாரி வந்திருக்கேன். வாங்க வெளிய. ஐயோ, கும்பிடுறேன், சாமி கும்பிடுறேன். யோ, என்னயா இந்த உதறி உதறது? இல்ல, குழந்தையில இருந்து எனக்கு போலீஸ் என்ன பயம். நான் விசாரணைக்கு வந்திருக்கேன். வைத்தீஸ்வரி அம்மாவை வேற யாரோ கொலை பண்ணிட்டாங்க, எனக்கு ஒன்னும் தெரியாது. நான் பாக்கியத்தை விசாரிக்கணும், போய் பாக்கியத்தை வர சொல்லு. இந்த வர சொல்றீங்கயா? வர சொல்றேன். என்ன ஒரு வில்லத்தனம் பாக்கியா, உன்னைய தேடி போலீஸ் வந்திருக்குது.
பாக்கியம் மட்டும் இப்பொழுது கீழே வரவில்லை என்றால் உங்கள் இருவரையும் குடோனில் வைத்து குமுறு குமுறு என்று குமரி விடுவேன். எப்படி வசதி? இத வர போலீஸ், இத வர போலீஸ். நான் யாரு தெரியுமா? திருச்சி, திண்டுக்கல், விழுப்புரம், விருத்தாச்சலம், கும்பகோணம், நாகர்கோயில், மதுரை, தஞ்சாவூர், வேலூர், பரம்புப்பட்டி, அம்பட்டு ஊர்ல ரவுடிகளை எல்லாம் அசால்ட் பண்ணிட்டு ரவுடியே கிடைக்காம டிமாண்ட் ஆகி போய் தென்னாம்பட்டில வந்து நிக்கிறேன். ஐயோ, நான் ரவுடி இல்லீங்களே. பைத்தீஸ்வரி கொலகேஸ் விஷயமா உன்னை இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு, விசாரிக்கணும். வாமா ஸ்டேஷனுக்கு. புராண சத்தியமா? சாரி, சத்தியமா நான் கொலைப்படல சார். நீ பண்ணுன பண்ணல அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்டேஷனுக்கு வாமா, விசாரிக்கணும். வேண்டாம் சார், வீட்டுல தம்பி மேடம் யாருமே இல்ல சார். அப்பா, எங்களுக்கு அந்த கதை தேவையில்ல. நல்ல ஸ்டேஷனுக்கு வாங்குறேன். என்னங்க இது? பாக்கியத்துக்கு என்ன தெரியும்னு பாக்கியத்தை கூட்டிட்டு போறாங்க. அதான் டார்ச்சர் கொடுக்கிறதுக்கு அந்த சக்தி இருக்காத? இதெல்லாம் வேலையா தான் இருக்கும். வா, நம்ம என்ன செய்யலாம் யோசிப்போம். அப்பாடா, நம்ம தப்பிச்சோம்டா சாமி. ஐயோ, என் புருஷனை கோர்ட்ல பாக்குறது பத்தாதுன்னு வீடு வரைக்கும் தேடி வந்துட்டியா உமா? என்ன உமா அப்படி பாக்குற? வீடு தேடி வந்தவங்களை உள்ளவான்னு கூப்பிட மாட்டியா? இல்ல, நான் வேற ஏதோ யோசனையில இருக்கேன். சரியா போச்சு. என்ன, பகல் கனவா இல்ல யார் மேலயாவது கோவமா? மாண்டி, கோவமா இருக்கேன் பேச முடியாதுன்னு சொல்லுங்க. நாங்க இப்படியே திரும்பி போயிடுறோம். ஹாப்பியா இருக்கான்னு சொல்லுங்க, உள்ள வரோம். உன் மேல எனக்கு என்னடா கோவம்? அப்ப அம்மா மேலதான் கோவமா? எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. உள்ள வாங்க, வாடா. இவ நான் டிவி பாக்குறத கெடுக்க வந்தவ இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கையே கெடுக்க வந்தவ. இவளை எதுக்கு உள்ள கூட்டிட்டு வர? என்னம்மா யோசிக்கிறீங்க? என்னாச்சு இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம்? வா தாமர. குட்டி கண்ணா, எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன். பரவாயில்ல, நீங்களாவது தெளிவா இருக்கீங்களே. ஆமா, அவங்க மட்டும்தான் நல்லா இருக்காங்க. எனக்கு உலகமே புரிய மாட்டேங்குது. என் பொண்ணுக்கு வாழ்க்கை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. என்னம்மா சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? உமா, ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ ஒண்ணும் இல்லதான், ஆனா ப்ராப்ளம் வரும். உமா ஒரு நாளைக்கு அழத்தான் போற. என்ன சொல்றங்க உமா? ஒண்ணும் இல்ல, டிவி பார்த்து பார்த்து ஒரு மாதிரியா இருக்காங்க, அதான். தாமர, கேஸ் விஷயம்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஜீவா எப்படியாவது ஜெயிச்சு கொடுத்துட்டு வரத்த. கேஸ் மூமெண்ட்ட பாக்கும்போது தெளிவா தெரியுது. புத்திசாலி வக்கீல பெத்து கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் எதிர்பார்த்ததை விட உங்க பிள்ளை ரொம்ப பிரில்லியண்டா இருக்காரு. நான் இன்னைக்கு சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்க பிள்ளை தான். ஆமாமா, உன் நிம்மதிதான் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க போகுது. அத்தை, நான் கொஞ்சம் உமா கிட்ட தனியா பேசணும். தாராளமா பேசுமா, யார் என்ன சொல்ல போறாங்க, நீ பேசு. விக்கி, நீ பாட்டி குடுறு, நான் ஆண்டி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இந்த பாட்டி குடுவா, இந்த பாட்டி குடுவா? எந்த பாட்டியா இருந்தா என்னடா, பேசிக்கிட்டு. எனக்கு இந்த பாட்டி பிடிக்கல, நான் இந்த பாட்டி கூட விளையாடுறேன். சரி, வா உமா. வா, நம்ம வாசல்ல போய் விளையாடலாமா? பாரு எப்படி பேசுது பாரு இந்த குட்டி பிசாசு. என்ன பேச போற?
பழைய கதையா இல்ல புது கதையா? கதையை பத்தி இல்ல, வாழ்க்கையை பத்தி பேச போறேன். உமா, நீயும் நானும் பல வருஷமா ஃப்ரெண்டு, உன்கிட்ட எனக்கு உரிமை இருக்கு. அதனால உன் கூட இருக்கவங்க கிட்டே நான் உரிமை எடுத்துக்குவேன்னு நீ நினைக்கிறது தப்பு உமா. புரியல. உன் புருஷனை நான் தட்டி பறிச்சிருவேன்னு நீ சந்தேகப்படுறல்ல? நிச்சயமா அந்த அளவுக்கு கெட்டவளா நடந்துக்கிறவ நான் கிடையாது. என் வாழ்க்கையில இப்பதான் பெரிய புயல் அடிச்சு ஓஞ்சிருக்குது. முதன் முதல்ல நான் இந்த வீட்டுக்கு வரும்போது என்ன மனநிலையில இருந்தும் தெரியுமா உனக்கு? குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொண்டுட்டு நானும் தற்கொலை பண்ணிக்கலாம் தான் இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் உமா, உன் புருஷனோட சப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் நம்மளாலையும் வாழ முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. ஜீவா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் கதிர்க்கு பயம் வந்திருக்கு. இப்பெல்லாம் அவன் ரவுடி பசங்களோட வந்து கலாட்டா பண்றதே இல்ல. நான் சுயநலவாதியோ நம்பிக்கை துரோகியோ இல்ல உமா, அது உனக்கே தெரியும். அதை விட உன் புருஷன் தங்கும், அவர் உன் மேல உயிரியே வச்சிருக்காரு. அவர் என் மேல காட்டுறது வெறும் இறக்கம்தான். இந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அவர் திடீர்னு நான் இனிமே உன் வீட்டுக்கு வரமாட்டேன், என்னை பார்த்து கேஸ் விஷயமா பேசணும்னா சேம்பருக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ரொம்ப மூட் அவுட்டாவே இருந்தாரு. விக்கி கிட்ட கூட சிரிச்சு பேசல. யார் என் மேல அன்பு காட்டினாலும் நான் ஒரு அனாதன்றத மறக்க மாட்டோமா. இன்னும் நம்புற இல்ல, எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லவுமா. என் மேல சத்தியமா, என் புள்ள மேல சத்தியமா நான் சொல்றேன், நான் உனக்கு கனவுல கூட துரோகம் நினைக்க மாட்டோமா. கேஸ் முடிஞ்சதும் நான் அந்த வீட்டை வித்துட்டு இந்த ஊரை விட்டே போயிடலான்னு இருக்கேன் உமா. அது வரைக்கும் உன் அன்பு, உன் புருஷனோட ஆதரவும் எனக்கு தேவை. பிளீஸ் உமா. சாரி தமிர, புத்தி கெட்டு போய் நான் சந்தேகப்பட்டுட்டேன். என் புருஷன் மேல நான் ஓவர் அஃபெக்ஷன் வச்சதுனாலதான் இப்படி முட்டாள்தனமா யோசிக்க தோணுது. இனிமே நான் எதுவும் பேச மாட்டேன், சரியா? அடி பாவி, பேசி பேசி என் பொண்ண கவுத்துட்டாளே. அவ நடிக்கிறது கூட தெரியாம இவ ஏமாறாளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த அம்மா சொன்ன மாதிரி தாமரை நடிக்கிறாளா?